இப்போ வந்து சிலேபி மீன் வந்து வறுத்து எடுக்க போறோம் பாருங்க இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசறி ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் உணர வச்சிடணும் ஃபேன் காத்துல வெயில் அடிச்சா வெயிலில் காய வைக்கலாம் ஆனால் மீன் தொல்லை பூனை தொல்லையாக இருக்கனால நம்ம ஃபேன் காத்துல இதை எடுத்து வச்சு அப்புறம் வந்து தவாவை வச்சு இதுக்கு இது எண்ணெய் தேவைப்படாது அதிகமாக தவாவில் செஞ்சோம்னா வடைச்சட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் நிறைய தேவைப்படும் கொஞ்சம் ஊற்றினாவே போதும் சில பேர்த்துக்கு எண்ணெய் ஒத்துக்காது அதனால் வந்து தவாவில் ரோஸ்ட் மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா தவா காஞ்சதுக்கப்புறம் இப்போ தவா வந்து நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் நிறைய பேர் அதிக எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க படச்சட்டியில் போட்டு பொரிச்செடுக்க சில பேர்த்துக்கு சேராது இப்படி நான்ஸ்டிக் தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வீட்டு சமையலும் காஞ்சி சிக்கனும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு தேவையான சேர்ந்து காமிச்சுக்கணும் நீங்களே பாருங்கள் இது எப்படி வந்து ஃப்ரை ஆகுதுன்னு பாருங்கள் நான் சித்தவாக ஒரு பொருள் சாப்பிட்டா நல்லா சுட சுட நல்லாயிருக்கும் இல்லை பஞ்சாட்டை வேணும்னா கொஞ்சம் பதமாக இருக்கும் போது எடுத்துக்கலாம்